ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் பாயிண்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு எல்லோ அண்ட் ரெட் ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த மாதிரி பிளெயின் ஃப்ளவர் பாட் தென் ப்ரஷ் அண்ட் வாட்டர் அதுக்கப்புறம் சிசர் அண்ட் பென் நைஃப் ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இங்கே ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லோ கலர் கம்ப்ளீட்டாக பாட்டில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இது டபுள் கோட்டிங் நான் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லாமல் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ பெயிண்ட் ஷாப்பில் இன்னாமல் பெயிண்ட் இல்லையா அந்த பெயிண்ட் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டென்சில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து வரைகிறேன் ஸோ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் பென் நைஃப் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டென்சில் ரெடி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் ரெடி ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஃபோம் ஸ்பாஞ்ச் இருக்கும் ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து ஒரு சின்ன பிட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டென்சில எங்கே நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்பாஞ்சை பெயிண்டில் டிப் பண்ணி இதில் டேப் பண்ணணும் ஸோ பிட் சின்ன பீஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி எங்கெங்கே நம்மளுக்கு வேணுமோ டேப் பண்ணி எடுத்துக்கோங்க பெயிண்ட் ப்ரெஷ்ல ட்ரை பண்ணேன் பட் அது சரியாக வரல ஸோ ஸ்பாஞ்ச் தான் பெஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளீனாக அந்த இம்ப்ரெஷன் கிடச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சிடும் ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு அதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டாக பாட்டில் எந்தெந்த இடத்துல வேணுமோ நம்ம இந்த மாதிரி டிசைனை வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிள் கிட்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாராலையும் இது ஈஸியாக பண்ண முடியும் ஸோ நம்ம வேஸ்ட்டு ஃப்ளவர் பாட் இருந்ததுன்னா வீட்டில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும் அதில் ஒரு பிளான்ட் வச்சா ஸோ ஆல்டர்னேட்டிவாக இங்கேயும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அப்பர் பார்ட்டில் இந்த மாதிரி பாதி வர மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மெத்தட் நம்ம எல்லா ஸ்டென்ஸிலையும் யூஸ் பண்ணலாம் நீட்டாக வரும் ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இஷ்டமான பிளான்ட் என்ன வைக்கணுமோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னும் நம்மளுக்கு வந்து லைஃப் வேணும்னா மாட் பாஜ் அடிச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஆர் பிளெயின் வார்னிஷ் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக வீட்லேயே எப்படி ஒரு க்யூட்டான ஃப்ளவர் பாட் பெயிண்டிங் பார்த்துட்டோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்